ஆக்கிட்டே காரில் போனாலும் பிடிச்சிடறாங்க, பைக்கில் போனாலும் பிடிச்சிடறாங்க. இப்போ என் நண்பங்க என்ன தூக்கிட்டு போறாங்க, நம்ம வந்து இப்போ கடலூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ எப்படி போலீஸ் கேஸ் போடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். தனது நண்பர்கள் என்றும் பாராமல் தோள்பட்டையில் தூக்கி நடக்க வைத்த டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹாய் டிடிஎஃப், காரில் போனாலும் கேஸ் போடுறாங்க, பைக்கில் போனாலும் கேஸ் போடுறாங்க, பரவாயில்ல, நீ என் நண்பர்களை தூக்கிட்டு போனேன் அதுக்கும் கேஸ் போட்டு என்னை சாவடிக்கிறாங்க. அதனால நான் இப்போ நடந்து போறேன். இப்போ எப்படி கேஸ் போடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறான வகையில் வீடியோ எடுத்துக்கொண்டே நடந்து சென்ற டிடிஎஃப் வாசன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். முதல்ல நீங்க டிடிஎஃப்ஆ மாறணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கடலூர் மீட்டப் ஈக்குவேஷன் அப்படிங்கிற விஷயம், அதாவது எல்லாரும் ஃபேன்ஸ் சந்திப்பாப்புல இல்லையா, அதே மாதிரி கடலூர் மீட்டப் ஈக்குவேஷன் அப்படி மிக்ஸ் பண்ணோம்னா நடக்கும் பாருங்க ஒரு ரியாக்ஷனு. ஹாய் டிடிஎஃப், இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலூர்ல உள்ள நம்ம அந்தமா டைரக்டர் ஒருத்தர் சொல்லிருந்தோம் இல்லையா வீடியோல, அவரோட அலுவலகத்தை ஓபன் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. நான் நம்ம ஃப்ரெண்டு டிடிஎஃப், இன்னொரு ஃப்ரெண்டு டிடிஎஃப் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஏரியா. போன வீடியோ நம்ம தப்பா சொல்லிட்டோம், இதுதான் கரெக்டான. போட்டுருமாப்ள போலீஸ் வந்து அடிச்சிருக்காங்க, ரொம்ப தப்பு பண்றாங்க. எப்படி அடிக்கிறது சீதா ஸ்ரீ? இப்ப நமக்கு கேஸ் எல்லாம் அப்படின்னா ஒரு ஜவுளி கடையில போய் கட்ட போய் வாங்குற மாதிரி அந்த அளவுக்கு கேஸ் நிறைய. இப்ப என்னன்னா, எந்த போலீஸ் நம்மளை வந்து அடிச்சு விரட்டினாங்களோ அந்த போலீஸ் நமக்கு ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்பாங்க, வர வப்ப பண்ணுவாங்க. பார்க்க தானே போறீங்க டிடிஎஃப். இப்போ நீங்க 40% டிடிஎஃப் ஆச்சியா மாறிட்டியே, இப்போதான் முக்கியமான ஈக்குவேஷன். நம்ம நல்ல கான்ட்ரவர்சிலாம் வரும்போது யாரையாவது சந்திப்போம் இல்லையா, இன்டர்வியூ எடுப்போம் இல்லையா, இந்த ஐயப்பன் ஒரு தம்பியும் டிடிஎஃப் வாசனும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீங்களே பார்த்துட்டு வாங்க. வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கண்ணா. இனிமே நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து ஒரு பைக்கில் கேஸ் வாங்குறீங்க, ஆனால் அந்த பைக்குக்கு பதிலாக நீங்கள் வேறு பைக்கை சப்மிட் பண்ணுறீங்க, எதுனால? ஆனால் அது காஷ்மீரில் இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணா, அந்த பைக் காஷ்மீர் வந்து எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் வந்து எந்த பைக்கில் கேஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த பைக்கு தானே சப்மிட் பண்ணணும், ஆனால் நீங்கள் அதை கொடுக்கலைங்க. ஹலோ, அது அப்படி ரெண்டுமே ஏமாக்கிட்டானா? ரெண்டுமே ஏமாக்கிட்டான். ஆனால் என் வீடியோ நீங்கள் பார்த்துக்கீங்களா, எவ்வளோ நல்லது பண்ணிக்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்கண்ணா. நீங்கள் ஃபுல்லாக அந்த பைக்கு அது போகலாண்ணா, அடுத்து போகலாண்ணா. இன்னொன்னுங்க
இப்போ நீங்கள் 80% டிடிஎஃப் அண்ணாச்சியாக மாறிட்டியே, இப்போ மாறினதுக்கப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டை சந்திக்க போகணும். ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஈக்குவேஷனை மாற்றி மாற்றி டிப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன நடக்குது நீங்களே பாட்டு வாங்கினேன். டிடிஎஃப் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். சாரி ஜேசி, உன்னோட பர்த்டேக்கு என்னால் வந்து விஷ் பண்ண முடியல, தப்பா நினச்சிக்காத. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே ஓகே, வீடியோ கோனி நல்லா பேசுவா, ஆனால் என்னை பயங்கரமாக திட்டினா, என்ன பேட்டரி இது பண்ணல, கிஃப்ட் பண்ணல, அது பண்ணு இது பண்ணு. ஐஃபோன் கிஃப்ட் வேணும் வேணுமாமா அவளுக்கு, அதனால் எனக்கு வந்து ஐஃபோன் வேணும்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருந்தா. நம்மகிட்ட காசு இல்லை டிடிஎஃப், அதனால் வட்டிக்கு கேட்டிருக்கேன். நம்ம இப்போ டிடிஎஃப் பிராண்ட் ஆக்க போகிறோம் இல்லையா. சரி, இந்த வண்டியில் கட்டுலாம் போடுவாங்க, அது எப்படி பண்ணுவாங்க? கட்டு தானே நமக்கு, அதெல்லாம் பிரச்சனையும் இல்லைடா, கட்டுலாம் கட்ட போய் வாங்குற மாதிரி. ஜெயஸ்ரீ, உன்ட்ட குடுக்கலான்னு ஒண்ணு வச்சிருக்கேன். இப்போ நீங்க 100% டிடிஎஃப் அண்ணாச்சியா மாறிட்டிய, அப்படி மாறணும் அப்படின்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா, நீங்களே பாருங்களேன். ஹாய் டிடிஎஃப், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து பைக்கில் போனதான் பிடிச்சிருவாங்க, அதனால் இந்த வாட்டி காரில் போகிறோம். இப்போ எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் வந்து கார் ஓட்டவே இல்லை, நம்ம நண்பர் தான் ஓட்டுறாரு, அதனால் பிரச்சனையே இல்லை. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சால் பிடிச்சி பாருங்க, முடிஞ்சால் பிடிச்சி பாருங்க. 4 சக்கர வாகனத்தில் பயணம்தான் செய்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது எப்படி வழக்கு போடுகிறார்கள் பார்ப்போம் என காவல்துறைக்கு சம்மதம். டிடிஎஃப் வாசனின் காரில் நம்பர் பிளேட் இல்லாததால் அதிரடியாக கார் பறிமுதல் செய்யப்பட்டது.